யாத்ராகமம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று ஆண்டர் ஒரு காற்றை அனுப்பினார் அது வழியை உண்டாக்கியது அலே லூயா உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்ப போகிறார் அது உங்களுக்கு வழியை உண்டாக்கும் மாமேன் சொல்லுங்களேன் நீங்கள் ஒரு காற்று அந்த கீழ்காற்றே நீங்கள் தான் மோச அன்னைக்கு ஜெவம் பண்ணும் பொழுது ஒரு கீழ்காற்று வந்ததுன்னு சொல்கிறேன்னு ஆண்டு ஒரு சமுத்திரத்தில் ஒரு கீழ்காற்றினால் சமுத்திரம் பிளந்தது மகனே மகளே நீனே ஒரு கீழ்காற்று நீ மட்டும் ஜபத்தில் நீ மட்டும் விஸ்வாசத்தில் நீ மட்டும் அபிஷேகத்தில் நிரம்பினா எங்கள் வழியிலே அங்கே நீ வழியை உருவாக்கிடுவேன் அலே லோயா அலே லோயா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிறார் பாதை நீனே பாதையை உருவாக்குவ நீனே கீழ்காற்று ஆண்டு சொல்ற காற்று எப்படி இருக்கு அப்படி தான் ஆவிக்குரியவன் இருக்கிறான் நீங்கள் ஆவியில் நிரம்பி இதை நம்புனீங்கன்னா என்ன இந்த உங்களுக்கு வாழ்க்கை பாஸ்டர் எனக்கு இருக்குது எனக்கு வழியே தெரியலை எப்பக்கமும் நான் எல்லாவற்றாலும் அடைக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரு வழி திறக்குமா நீ ஒரு கீழ்காற்று இன்றைக்கி அதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் நீங்கள் ஒரு கீழ்காற்று பரிசு தாவியினால் நிரப்பப்பட்ட ஒரு காற்று நீ மூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா வழி திறந்துடும் ஹலே லோயா ஜபத்தில் விசுவாசத்தில் ஆவியில் எல்லாரும் எனக்கு எதிராக நிற்கிறாங்க சிவந்த சமுத்திரம் எனக்கு தடையாக இருக்குது பின்னாடி இருந்து பார்வோனும் அவன் சேனையும் வர்றாங்க பாஸ்டர் அதே நிலமில தான் நான் இருக்கிறேன் நீ கீழ்காற்றாய் மாறு அந்நிய பாஷையில் பேசு ஜபம் பண்ணு உபவாசம் பண்ணு உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் உனக்குள்ள இருக்கிற பாரங்களையெல்லாம் எடுத்துடு பாவத்தை எடுத்துடுங்க அசுத்தத்தை எடுத்துடுங்க பொல்லாத பேச்சை எடுத்துடுங்க பொல்லாத காட்சிகளை எடுத்துடுங்க உங்களை தயவு செய்து காற்றைப் போல தூய்மையாக்கி கொள்ளுங்க ஆமேன் நீங்கள் ஒரு கீழ்காற்று இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை பிரதர் நீங்கள் தேவ கிருபையில் தேவ பிரசனத்தில் நீங்கள் நிரப்பப்பட்டால் உங்களால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை நோ படி கேன் ஸ்டாப் யூ யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபோர்த் அண்ட் அச்சீவ் வாட் யூ வாண்ட் ஆண்டு சொல்கிறாரு நீ காற்றைப் போல வல்லமை உள்ளவன் நீ காற்றைப் போல மகா வல்லமை உள்ளவன் சிவந்த சமுத்திரத்தை ஒரு காற்று பிளந்தது அதற்கு காரணம் அங்கு காற்றாய் நின்ற ஒரு மோசே உன் சிவந்த சமுத்திரத்தை நீ பிளக்க முடியும் மோசி சிவந்த சமுத்திரத்தை பிளப்பதற்கு தேவன் உனக்கு கிருபை உனக்கு அபிஷேகம் உனக்கு தயவை கொடுப்பார் எத்தனை பேர் அந்த பரிசுத்தாவியில் நிரம்ப விரும்புகிறீங்க அது அதுதான் ரகசியம் அதுதான் ரகசியம் எத்தனை பேர் அந்த ஆவியின் வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்க எத்தனை பேர் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள விரும்புகிறீங்க தூய்மைப்படுத்தி பாடுங்க நடக்க முடியாத அற்புதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் முதல்ல ஒரு தேவ பிள்ளை வசனத்தை திறந்து வசனத்தை யோசி உன்னுடைய வாழ்க்கையை யோசி உன்னுடைய பிரச்சனையை யோசி எல்லாவற்றிற்கும் தீர்வை ஆண்டவர் கொடுப்பார் நீ காற்றை போகல நீ முன்னேறி போகணே லூயா